Hi friends, welcome to Lucky Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வெச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு பட்டை 4 கிராம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருந்தா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட், அதனால நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் 2 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு மிளகு நிறைய சேர்க்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது கழுவி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலாவில். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, நண்டு சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
அப்போ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி திறந்து திருப்பி கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம். அடி பிடிக்காமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ. இப்போது தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, கிரேவி பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த நண்டோட கலர் வந்து பிங்க் கலர் மாறிட்டாவே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப போட்டு கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நண்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டாவே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவியும் நல்லா நிறைய கிடைக்கும் நமக்கு. கோல்டெலாம் இருக்கும்போது நண்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.